வணக்கம். ஏழையின் சிரிப்பில். ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர் தன் தோட்டத்தில் விளைந்த பழங்களை ஒரு கூடை நிறைய எடுத்து பணியாளரிடம் கோவிலில் கொடுத்து விடுமாறு கூறினார். பணியாளரும் எடுத்துக்கொண்டு சென்றார். செல்லும் வழியில் அவருக்கு பசி எடுக்கவே இரண்டு பழங்களை சாப்பிட்டு விட்டார். மீதி பழங்களை கோவிலில் சென்று கொடுத்து விட்டார். அன்று இரவு செல்வந்தருக்கு ஒரு கனவு வந்தது. கனவில் இறைவன் வந்தார். நீ கொடுத்த இரண்டு பழங்களை நான் சாப்பிட்டேன், மிகவும் ருசியாக இருந்தது என்றார். செல்வந்தனுக்கு மிகவும் கோபம் வந்தது. ஒரு கூடை பழங்களை கொடுத்திருக்கிறோம், இரண்டு மட்டுமே இறைவனை போய் சேர்ந்திருக்கிறதே, மீதி என்னவாயிற்று என்று கோபப்பட்டான். மறுநாள் காலை அந்த பணியாளனை கூப்பிட்டு விசாரித்தார். அவன் இரண்டு பழங்களை சாப்பிட்டதை ஒப்புக்கொண்டான். மீதி பழங்களை கோவிலில் கொடுத்து விட்டதாக சொன்னான். செல்வந்தனுக்கு புரிந்தது. அந்த ஏழை சாப்பிட்ட பழம் மட்டுமே இறைவனை சென்று அடைந்திருக்கிறது என்று. ஏழையின் சிறப்பில் இறைவனை காணலாம். நன்றி.